அமாவாசை அன்னைக்கு விமலா சங்கர்ராமன் பாடியைச் சேர்ந்தவர்கள், சென்னையைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் வந்து இந்த இல்லாத மக்களுக்கு உணவளிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக பல கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி நிறைய மக்களுக்கு உணவளித்தோம். அதனுடைய தொகுப்பு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவளிக்க உதவிய அவர்கள் குடும்பத்தாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது போன்று பதிவுகள் போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கும் அந்த என்ன வரணும் அப்படின்றதுக்காக, அதனால் அந்த அம்மாவுக்கும் சங்கர்ராமன் ஐயாவுக்கும் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே நலமோடு வளமோடு வாழ்வதற்கு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இறைவனுடைய அருள் அவங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க எல்லாமல்ல இறைவன் உதவுவார் என்ற நம்பிக்கையில் உணவளிப்போம், உயிர் காப்போம் என்றும் சமூக அக்கறையுடன் வெப் நியூஸ். அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் மற்றும் வேல்வீஸ்வரர் ஆலயம் வலசரவாக்கம் வருஷா வருஷம் தை அமாவாசை, மாலை அமாவாசை, இது மாதிரி மெயினான அமாவாசைகள் பண்ணுறது வழக்கம். இந்த சிவ ஆடி அமாவாசை, இது மூணு அமாவாசையும் பண்ணுறது வழக்கம் நம்ம ஆலயத்தில். இப்போது ஒரு 1.5 வருஷமாக இந்த கொரோனா காலன்றதுனால கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் உத்தரவுப்படி நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ மேலேருந்து கோயிலெலாம் திறந்ததுனால பண்ணலான்னு சொன்னதுனால மக்கள் 1.5 வருஷமாக எந்த ஒரு தர்ப்பணத்தையும் பண்ணாமல் ரொம்ப அவதிக்கு ஆளாகி இருந்தாங்க. பண்ண முடியாமல் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்தா, இப்போ ஓப்பன் பண்ணதுனால சமூக இடைவெளியோடு எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு அழகான முறையில் வந்து இப்போ பண்ணிட்டுருக்காங்க. ஆலயத்தில் வருஷா வருஷம் பண்ணுறது பழக்கம். இந்த தை அம்மாவாசைன்னு சொல்லக்கூடியது, அம்மாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திதியாகப்பட்டது அம்மாவாசை அன்னைக்கு. பொதுவாகவே எல்லா அம்மாவாசையும் கொடுப்பாங்க. இந்த தை அம்மாவாசை, மாலை அம்மாவாசை, ஆடி அம்மாவாசை அன்னைக்கு கொடுக்குதா என்ன பலன்னு கேட்டால், முன்னோர்கள் நேரடியாகவே வந்து நம்மகிட்ட எள்ளும் தண்ணியும் வாங்கிப்பா அப்படின்னு ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்குது. அதனால் நம்மளால் எத்கிஞ்சது முடிஞ்சது அந்த முன்னோர்களுக்கு படையல் போட்டு வீட்டில் கும்பிடுவாங்க. அதனால் இந்த அம்மாவாசை அன்றைக்கி தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களுக்கு பண்ணக்கூடிய அந்த கிரியையை வந்து எல்லோரும் பண்ணிட்டுருக்கா. இந்த அம்மாவாசைக்கு பண்ணால் முன்னோர்கள் தோஷங்கள்லாம் பெற்று நல்லா வாழ்க்கையில் மெம்மேலும் அனுகிரகமாக வாழக்கூடிய அனுகிரகத்தை முன்னோர்கள், ஏன்னா முன்னோர்கள்னாலே முன்னே செல்பவர்கள் முன்னோர்கள், நம்ம முன்னாடி போகக்கூடியவங்க தான் முன்னோர்கள். அதனால் அவளுடைய அனுகிரகம் முன்னாடி நம்ம முன்னாடி செல்லணும் அப்படின்னா அவள் தான் ஒரு வழிகாட்டி நம்மளுக்கெல்லாம். அவள் முன்னாடி செல்லணும் அப்படின்னா அவளுக்கு கொடுக்க வேண்டிய கிரமத்தையும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய கிரியையும் நம்ம கொடுத்தா தான் எல்லாமே நடக்கும்ன்றதுனால அவளுக்கான கிரியைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு நம்ம ஆலயத்தில். நன்றி, வணக்கம். அம்மாவாசை பண்ணால் என்ன பலன்? முன்னோர்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். பலன்னா இதுதான் பலன். முன்னோர்கள் தோஷம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஜாதக ரீதியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் தோஷம்னு சொல்கிறாங்க. அந்த தோஷங்கள்லாம் நீங்கள் பெற்று நம்ம நல்லபடியாக வாழக்கூடிய அனுகிரகத்தை அந்த முன்னோர்கள் கொடுப்பாங்கன்றது ஐதீகம். அது வந்து தர்ப்பணம். அதான், அந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் எள்ளு தான் முன்னோர்களுக்கு பிரதானம். அந்த எல்லை வந்து தண்ணியில் மந்திரத்தை சொல்லி முன்னோர்கள் பேரை சொல்லி விடுறதுனால அந்த முன்னோர்கள் வந்து எத்கிஞ்சது எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவளுக்கு அந்த எள்ளும் தண்ணியும் கொடுத்தா அது வந்து அவளுக்கு போய் சேருன்றது ஒரு ஐதீகம். அமாவாசை அன்னைக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம். அதுவும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் வந்து மாலை அமாவாசை அன்னைக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். ஆமாம் ஆமாம். 12 மணி நம்மளுக்கு ரா தங்குறது தான் கணக்கு. 2 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருதுன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. அமாவாசை எது ரா ஃபுல்லாக தங்குதோ அதுதான் நம்மளுக்கு கணக்கு. இன்றைக்கி நைட்டு பூரா அமாவாசை இருக்கிறதுனால நம்மளுக்கு காலையிலேருந்தே நம்ம கொடுக்கலாம். காலைல 5:30 to 12:00 வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அது உச்சிதம் கிடையாது. உச்சிதம் கிடையாது. அதுக்கப்புறம் கொடுத்த ஒரு பலன் இல்லையா? பலன் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி கிடையாது, எல்லா அமாவாசையும் பெற்று தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை, இது மூணுமே ஸ்பெஷல்னு சொல்றாங்க. இந்த தை அமாவாசையானது நீர்நிலைகளையும் சமுத்திரக்கரையிலையும் பண்றது ரொம்ப உச்சித்தம். அது இல்லைன்னா ஆத்தங்கரை, குளத்தங்கரையில் பண்றது ரொம்ப விசேஷமாக கருதுறா. ஏன்னா நீரோடையில் ஓடணும். நம்ம தில தர்ப்பணம் கொடுக்கறது வந்து ஜலத்தில் கரையணும்னு ஒரு ஐதீகம். இப்போ அதெல்லாம் தேடி போக முடியாதுங்கிறதுனால சமூக சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் அப்படியே பண்ணி இவள் வந்து அப்படியே குளத்தில் கொண்டு கரைச்சுட்றா. அவ்வளோதான். இப்போ ராமேஸ்வரம் போனேன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருப்பா. கபாலீச கோவில் குளத்துக்கிட்ட போனீங்கன்னா குளத்தங்கரையில் பண்ணுறது தான் ஐதீகம். இங்கே குளம் சரியில்லை அப்படிங்கிறதுனால மக்கள் வசதிக்காக சாமினா போட்டு சமூக இடைவெளியோடு பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் விசேஷம்.
ஒன்றும் சாப்பிடக்கூடாது. இது அப்பா அம்மாவுக்கு பண்ணுற வருஷ திதியாட்டமாக அது. மூதாதையர்கள் நமக்காக பையனோ பேரனோ குழந்தை இல்லாதவா இருக்கிறவா வந்து ஆளுங்கப்படாமல் எள்ளும் தண்ணியாவது இறைக்க மாட்டானா அப்படின்னு அவங்க இருக்கிறதுக்காக அவங்கள நினச்சிட்டு இப்போ பண்ணுறது. சில பேருக்கு மாதம் மாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. மாதம் மாதம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க தை அமாவாசை ஆடி அமாவாசையில் வச்சுருக்காங்க. இது ரெண்டுத்துலேயும் பண்ண முடியாதவங்களுக்கு மகாலயபட்சம்னு புரட்டாசி மாதம் வர அமாவாசையில் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த 15 நாள் திதி பிரதம துதி ஏற்றுதுன்னு அந்தந்த திதியில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த திதியில் விட்டு போனவங்க பார்க்க முடியல, வேலை பலு இப்போ இன்றைக்கி இருக்கிற இதில் திதி இருக்கிற அன்றைக்கி வீட்டில் சந்தர்ப்பங்கள் சரியிருக்காது, சந்தர்ப்பங்கள் சரி இருக்கும்போது ஐயர் கிடைக்க மாட்டாங்க, கையில் பணம் காசு இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த மகாலயபட்சத்தில் வச்சுருக்காங்க. இந்த 15 நாள் திதியும் ஒரே நாளில் பண்ணினா விசேஷன்ட்டு எங்களோட இதிலெல்லாம் அந்தந்த திதியில் அப்பாவுக்கு பிரதமன்னா பிரதமே இல்லை, அம்மாவுக்கு அஷ்டமின்னா அஷ்டமி இல்லை. அப்படி தான் வச்சு ஒரு 3 ஐயரை வச்சு சாப்பாடு போட்டு நாங்கள் பண்ணுவோம். உங்களால் ஐயர் வந்தால் சாப்பிட முடியாதுங்கிறதுனால அரிசி காயெல்லாம் வச்சு கொடுக்கறது, அதுதான் சுயம்பாகன்னு பேர். நன்றி. ஒன்றுமே சேர்க்கக்கூடாது. இப்போ பண்ணினாலும் இதோட பலனே கிடையாது. எப்பவுமே அம்மாவுக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்பா அம்மா இருக்கிறவங்க சாப்பிடலாம். இதேமாரி தர்ப்பணம் பிதிருக்காரியங்கள்லாம் பண்ணுவாங்க, ஒன்றும் சாப்பிடக்கூடாது. கிடையாது, பண்ணின பலன் கிடையாது. அவ்வளோதான். இது வந்து பெரிய முன்னோர்கள் நம்ம பண்ணுறோம், முன்னோர்கள் வந்து நம்ம பண்ண சொல்ல இது வந்து நல்ல ரொம்ப திருப்திப்படுவாங்க. நமக்காக நம்ம சமூகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போக்குள்ள பார்த்தீங்கன்னா 125% பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பார்த்தா பித்ரு தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, ராமேஸ்வரம் போங்க அங்கே போங்கங்கிறதெல்லாம் இதுதான் நம்ம பண்ணாமல் விட்டது. நம்ம வம்சாவழியில் கடைபிடிக்கிறாங்க, அது வந்து தீர்க்காம பின்னாடியே வந்து சுற்றின்னு இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு போங்க, திலகோமம் பண்ணுங்க, தில தர்ப்பணம் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் மூதாதையர்களுடைய சாபந்தான் அது. நம்மளோட கர்மாவை பண்ணியாச்சுன்னா பின்னாடி நம்ம பேர குழந்தைகள் வம்சங்கள் நல்லா இருக்கும். இப்போ நான் நல்லா இருக்கேன்னா எங்கள் அப்பா தாத்தா நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால நான் சௌரியமாக இருக்கேன். நான் இப்போ பண்ணுறது எப்படின்னா உடனே என் பையனுக்கு கிடைக்காது, என்னோடய பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு கிடைக்கும். அடுத்த தலைமுறை எப்படி இருக்குங்கிறதே தெரியாது. அதுதான் ஆமாம் எதிர்பார்க்கலாம். எப்படி ஆட்டமா அவ்வளோதான், ஃபிக்ஸட் டெபாசிட் ஆட்டம். ஆமாம் நம்ம சமூகத்துக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன்னா அப்பா அம்மாவோட பண்ணியும், எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணார் அவங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணாங்க, விடாமல் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 15 நாள் திதியும் விடாமல் பண்ணுவாங்க. மாலை அமாவாசையில் பிரதமையிலேருந்து ஆரம்பித்தாருன்னா சதுர்தசி முடிய பண்ணுவாங்க, அமாவாசை முடிய. ஆமாம், ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்காங்க, 4 பிள்ளையுமே பண்ணணுமா? தனித்தனியாக தான் பண்ணணும். அப்பாவோட ஒரு சொத்து இருக்குன்னா 4 பேர் தானே கேட்குறாங்க, அண்ணனை கொடுத்தா போகிறோன்னு தம்பி விட்டு கொடுத்துட்றாரா? கிடையாது இல்லையா. தாயும் வாயும் இருந்தாலும் வாயும் வயிறும் வேறங்கிறது மாதிரியா, தாயும் மகளும் ஒன்னானாலும் அதேமாரி தான். அது குடும்பத்தை 4 பேர் நடந்த 4 பேரும் பண்ணி ஆகணும். அதேமாரி 4 தனித்தனியாக தான் இப்போ ஒன்றா இல்லையே, தனித்தனியாக இருக்காங்கும்போது தனித்தனியாக தான் பண்ணணும். பண்ணினா தான் உச்சிதம், தனித்தனியாக பண்ணாதான். ஆமாம் சரி, அதில் ஒருத்தவங்க மட்டும் தான் பண்ணுறாங்க, இது 3 பேர் பண்ணல, அவங்களுக்கு என்ன அவங்க இப்போ ஒன்றும் கிடையாது, பின்னாடி இதுங்க போகிறாங்க அவ்வளோதான். இப்போ அப்பா காசு எனக்கு வேணாம், நான் அப்பாவுக்கு ஒன்றுமே பண்ணலைன்னு விட்டுறாங்களா சொத்தில், அதில் பாதியாவது கொடுக்காத கொடுக்குறாங்களே, அதுமாரி கொடுக்குறாங்க ஐயா. அதை பற்றி கேட்கல, 4 பேர் இருக்காங்க, ஒருத்தர் தான் பண்ணாருன்னா அவங்களோட பேரன் பேத்திக்கு சௌரியமா இருக்க போறாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்க போகுது. ரெண்டாவது பையன் பண்ணார்னா அவங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கக்கூடாது. தம்பி பண்ணினால அண்ணனுக்கு சௌரியமாக போறது இல்ல, தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்கல்ல அப்படிங்கறதுனால. ஆமா அவங்கவுங்களுக்கு பண்ணாதான் பலன். அவங்களுக்கு யாரா பண்ணிருப்பாங்க இல்லையா, கொல்லி போடுறதுக்குன்னு இது பண்ணிருப்பாங்க, தத்தம் கொடுத்து ஸ்வீகாரம் கொடுத்தவங்க பண்ணிருப்பாங்க. அவர் வந்து ஒருத்தர் இறந்துறாரு, பெண்கள் மட்டும் 4 பெண்கள், அவங்க யாருக்கு? அதுக்கு அப்பாக்குன்னு கொல்லி போட்டவங்க யாராவது இருப்பாங்க, சித்தப்பா பையன் பெரியப்பா பையன்ட்டு, அவங்க பண்றதுதான் உச்சிதம். அவங்க பண்ண ஆமா இவங்க வேணா அப்பா அம்மா நினைவா அன்றைக்கி ஒரு படையல் போட்டு ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடோ வஸ்திரமோ அவங்க நினைவாக கொடுக்கலாம். ஆமாம், அன்றைக்கி அம்மாவாசை அன்றைக்கோ நினைவு நாள் அன்றைக்கோ அந்த வருஷ திதி வருதோ அப்போ அதுதான். ஆண்கள் வந்து தர்ப்பணத்தை ஆமாம் சாஸ்திரத்தில் இதில் இல்லை.
லேடிஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ கால மாற்றங்கள் மாறி போடுத்து நானும் கொடுக்குறேங்கிறாங்க, வேண்டான்னு சொல்ல முடியாது, ஐயர் வேணாங்கிறாரும்பாங்க, அப்படிங்கிறனால பண்ணிகிட்டு இருக்காங்க. கோவிலோட விசேஷம் காசி ராமேஸ்வரம் அது பண்ணிக்கலாம். சில பேர் வீட்டில் பண்ண மாட்டாங்க, பித்திருக்காரியா வீட்டில் ஐயர் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எங்கள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் தான் பண்ணுவோம், வெளியில் பண்ண மாட்டோம். எங்கே பண்ணாலும் நல்லது. அன்னைக்கு வந்து அமாவாசையில் எள்ளும் தண்ணியும் விடுறது உச்சிதம். சில பேர் வீட்டில் வேணாம், அப்பா அம்மாவுக்கு பண்ண வேணாம், வீட்டில் பழக்கம் இல்லை, கோயிலில் கொடுக்கலாம், குளத்தில் கொடுக்கலாம், சமுத்திரத்தில் கொடுக்கலாம், சமுத்திரக்கரையில் அப்படின்ட்டு. அதுதான் கோயிலில் விசேஷமான நிகழ்ச்சியில் இதுவும் ஒரு விசேஷமான நிகழ்ச்சியில் இதுவும் ஒன்று தான். மாலை அமாவாசை பண்ணுவோம் செப்டம்பர் மாதத்தில், அப்புறம் ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, தை மாதம் தை அமாவாசை. மிகவும் ரொம்ப விசேஷமான இது மூணுமே முன்னோர்களுக்கொசரம் பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் அமாவாசை திதி கொடுக்கணும், ஆனால் மக்களால் இருக்க இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து எவ்ரி மந்த்து கொடுக்க முடியாததுனால அட்லீஸ்ட் இந்த மூணு அமாவாசையானால் கண்டிப்பாக பண்ணால் நம்மளுக்கு நல்லது. நம்ம முன்னோர்களெலாம் நினச்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, விசேஷமானது இது. இது பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பித்ரு சாபெல்லாம் வருது. அதனால் கம்பல்சரி வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாருமே எவ்ரி மாதம் அமாவாசை திதியில் வந்து தர்ப்பணம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் முடியாத பட்சத்தில் இது மூணு மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லது. நம்ம பசங்களாம் நல்லா இருப்பாங்க, நாடுகளில் இருக்க இப்போ இருக்க எல்லா நோய் நொடியெலாம் ஒழியும், அதெல்லாம் ஒழியணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம உண்டல் நினைக்கணும், நினச்சா மாதிரி போகிறோம். உங்களுக்கு மிக்க நன்றி. முன்னோர்கள் நினச்சி தான் தர்ப்பணம் பண்ணுறது கண்டிப்பாகவே. பரிகாரம் இல்லை, தர்ப்பணம் பண்ணுறது அவங்க நினச்சி பண்ணால் இந்த டைமில் வந்து அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம நல்லா இருப்போம், நம்ம பையன் நல்லா இருப்போம், நம்ம பையனால் அப்படியே அவங்க சர்க்கிள் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கோசம் இது பண்ணுறது சொல்கிறது. இது மற்றபடி வந்து எல்லா உலகமே நல்லாயிருக்கும். இது இப்போ வந்து எல்லாத்தையுமே விட்டுறாங்க, எல்லா நிகழ்ச்சியுமே பண்ணாமல் விட்டுறதுனால தான் பெரியவங்க நினைக்கிறது கிடையாது, பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது, அப்படி இருக்கிறதுனால தான் நாடு வந்து இப்படி இருக்குது. முதல்ல பெற்ற அம்மா அப்பா நினச்சி இதெல்லாம் பண்ணாலே நாட்டில் நல்லா சுபிக்ஷமாக இருக்கும், மழை வரும், நோய் நொடிலாம் எல்லாமே இருக்கும், இந்த கொரோனாலாம் சீக்கிரம் போகும். அதில் எல்லாருமே நினச்சி பண்ணுறது நல்லது. நன்றி, வணக்கம். அமாவாசை மூணு வந்து மிக முக்கியமானது, மாலை அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் அமாவாசை வரும், ஒரு ஒரு மாதம் அமாவாசை வரும்போது கம்பல்சரி தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அது இப்போ இருக்க பண்ண முடியாத சூழ்நிலை தான் வந்து நம்ம இது மூணு மட்டும்தான் பண்ணுங்கன்னு சொல்கிறது மக்களை, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, தொடர்ந்து 12 மாதமும் பண்ணுறது தான் அமாவாசை நல்லது தான். அதான் திருப்பி நான் சொல்கிறேன், தொடர்ந்து பண்ணுறது தான் நல்லது விசேஷம். ஆனால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் நம்ம இதை அட்லீஸ்ட் மூணானா பண்ணுங்கள், எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல போய் பண்ணுங்க கண்டிப்பாக. குளக்கரையிலையோ சிவன் கோயிலையோ இல்லை பீச்சிலேயோ நீர்நிலையில் இருக்க பண்ணுறது விசேஷம். இப்போ ஒரு வருஷம் கொடுத்துட்டாரு, மறு வருஷம் கொடுக்கல, நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தால் 10 மாதம் வயசு வெயிட் பண்ணி அது பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணுறோம். அது மாதிரி எதுவுமே பொறுமையாக தான் இருக்கணும். நினச்ச ஒன்று நடந்ததுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம மக்கள்லாம் இருக்காங்க, முன்னோர்கள்லாம் இருக்காங்க, பெரியவங்க இருக்க, தெய்வம்லாம் இதுக்கு இருக்குது, எதுவுமே பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ கொரோனா போகிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, முதல் ஆறு மாதத்துக்கு. அப்புறம் வெயிட் பண்ணவொன்னே தான் அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க, மாத்திரை கண்டுபிடிச்சாங்க, ஊசி கண்டுபிடிச்சாங்க, இப்போ முதல் டோஸ் ரெண்டாவது டோஸ், இப்போ பூஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்குமே பொறுமையாக இருக்கணும், உடனே நடக்காது எந்த விஷயமே, காத்திருந்தால் தான் பொறுமையாக இருந்தால் நடக்கும் எல்லாமே. அவசரப்பட்டோம்னா எதுக்கு கரம், லைஃப்பில் வந்து முக்கியமானது பொறுமை, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அன்னதானம் எப்பயுமே பண்ணலாம், என்னென்னைக்கு முடியுமோ அன்றைக்கெலாம் பண்ணலாம். அமாவாசைக்குன்னு இல்லை, நம்மளுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அன்னதானம் பண்ணலாம். அது அமாவாசைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அமாவாசைக்கு பண்ணலாம், பௌர்ணி பண்ணலாம், பர்த்டே பண்ணலாம், வெட்டிங் டே பண்ணலாம், இல்லை டெய்லியாக கூட நம்ம யாருக்கான ஒரு வாங்கி சாப்பாடு வாங்கி தரலாம். அதுக்கு வந்து 4 நட்சத்திரம்லாம் அவசியம் கிடையாது. ஆமாம், நான் இப்போ அந்த ஒரு வருஷமாக தான் கொடுக்குறேன், ஒரு வருஷமாக தான் கொடுக்குறேன், ஒரு வருஷமாக தான் கொடுக்குறேன். இப்போ வரும்போது மனநிலை நல்லா ஒரு சாந்தமாகுது, ஏன்னா முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன், அங்கே தான் கொடுத்தேன், அங்கேயே சொல்லி அனுப்புனாங்க, வருஷம் மாதம் வரைக்க அமாவாசையை கொடுத்துருங்க, முடியாத பட்சத்துக்கு தை அமாவாசை அந்த முக்கியமான மூணு அமாவாசைகளாவது கொடுத்தோம்னா நம்ம மனநிலை வந்து நல்ல உயர்த்தி கொடு, பெரிய முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும்னு அங்கே ராமேஸ்வரத்தில் சொல்லி அனுப்புனாங்க. அதனால் இங்கே அதுக்கு இது பக்கத்தில் அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கனால இங்கே வந்து ரெகுலராக கொடுத்துருக்கு. ஆமாம், மன அமைதி முதல்ல இது வந்து மன அமைதி தான்.
மன மீது மனம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாலே அடுத்து மெல்ல மெல்ல தானாக எல்லாமே நம்மளுடைய முடிவுகள்லாம் நல்லா இருக்குது. அவங்களோட ஆசை கிடைக்கிற மாதிரியே ஒரு அருள் எனக்கு கிடை தெரியுது. ஆமாம் ஆமாம் மாதம் மாதம் இது பக்கத்தில் இங்கே இது இருக்கிறதுனால மாதம் மாதம் வீடு இப்போ தான் பக்கத்தில் வந்திருக்கேன். அது மாதம் மாதம் கொடுத்துரும் கொடுத்தோம்னா நம்ம மனசினுடைய அமைதி நல்லா இருக்குது, மனசினுடைய பலம் வந்து அதிகமாக வர்றது நல்லாவே தெரியுது. தை அமாவாசை வந்து ஒரு இனிமையான நாள். இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ இந்த ஒரு இனிய நாள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நாளாக அமையட்டும். தை பிறந்தால் வழி பறக்கும்னு சொல்லுவாங்க, அதுபோல் நம்ம முன்னோர்கள் தாய் தந்தை அதற்கு உள்ள முன்னோர்கள் அனைவருக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால அவளுடைய கஷ்டங்களெல்லாம் விலகி அவளுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க இதன் மூலியமாக கிடைக்கிது, அவங்களுக்கும் அந்த இது போய் சேருது. அதனால் நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்ம தாய் தந்தையரை நினைத்து இந்த நாளில் கொஞ்சம் நேரம் அவங்களுக்காக செலவிட்டு கொஞ்சம் அவங்களை நினைப்போமையானால் நம் வாழ்க்கையில் நம்ம நாமும் நல்லா இருக்கலாம், நமக்கு உள்ள குழந்தைகளும் எல்லாரும் சீரும் சிறப்புமாக வாழ அவங்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். அதனால் ஒவ்வொருவரும் இந்த இந்த இனிய நாளில் அவர் தாய் தந்தையை நினைத்து இந்த தர்ப்பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் அனைவரும் இருக்கக்கூடிய தாய் தந்தையரை நல்ல சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் அவர்கள் வீடுகளில் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு செய்து கொடுத்தால் அவங்களை படுக்க வைத்து ஆளாக்கியதற்கான ஒரு நமக்கு ஒரு நன்மை நமக்கும் நமக்கு கீழ் உள்ள சந்ததியினருக்கும் கிடைக்கும். நன்றி வணக்கம். இந்த ராஜ் சன் டிவிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக தான் இருக்கும், அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் இல்லை மெயினாக அம்மா அப்பாவுக்காக தான் அது, இது அவங்களெல்லாம் சேர்ந்துடும். தாய் தந்தைக்கு கொடுக்கும்போது அவங்க எல்லாருக்கும் அது சேர்ந்து தான் வரும். அதனால் அவங்க தானே நமக்கு ஒரு மரத்துக்கு எப்படி ஒரு ஆலமரத்துக்கு அடிமரம், அந்த கிளைகள் தான் நம்ம குழந்தைகள் எல்லாம். அந்த மாதிரி அந்த அடிமரம் தான் நம்ம தாய் தந்தை. அவர்கள் முன்னோர்கள்லாம் அதில் அடங்குவாங்க, அதோட சகோதரர்கள் சகோதரிகள் அனைத்துக்கும் இது நல்லதாக அமையும். அதனால் ஒவ்வொருவரும் அதன்படி செய்தால் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வழிபிறக்கும். இந்த நேரத்தில் இந்த இனிமையான நன்னாளில் இந்த தை பிறந்தால் அனைவருக்கும் வழிபிறக்கும். நல்லதையே செய்யுங்கள், வாழ்க்கையில் எதையுமே கோபம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லாம் வீட்டில் விளக்கேற்றி குடும்ப விளக்காக பெண்கள் அவங்க தாய் தந்தரையும் அவங்களுடைய சகோதரர்கள் அனைவரிடம் அன்புடன் இருந்தால் இந்த நாடும் செழிக்கும், நாமும் செழிப்போம்.